கணபதியே போற்றி, ஓம் சமயபுர தாளே போற்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த பதிவில் ஐந்து விதமான வாஸ்து பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐந்து வித வாஸ்து பொருட்களுமே லக்ஷ்மி கடாட்சத்தையுமே செல்வ செழிப்பையும் தரக்கூடியது. முதலாவதாக காமதேனு. காமதேனு சிலை அனைத்து வீடுகளிலுமே இருக்க வேண்டிய ஒரு சிலை. இந்த காமதேனு சிலையை சிலையாகவோ அல்லது படமாகவோ வைத்து வழிபாடு செய்யலாம். காமதேனு வழிபாடு உங்களுடைய ஆசை, கனவு, லட்சியம், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடியது. இந்த காமதேனு சிலையை அல்லது படத்தையோ கிழக்கு அல்லது தென்கிழக்கில் வைத்து வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். அடுத்ததாக வளம்புரி சங்கு. வளம்புரி சங்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தையும் நேர்மறை சக்தியையும் அதிகரித்து தரக்கூடியது. பழம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செய்து வரும் பொழுது சகல ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். அடுத்து வாஸ்து பிரமிட், அதாவது காப்பரால் செய்யப்பட்ட பிரமிட். இந்த வாஸ்து பிரமிட் வீட்டில் எவ்வித வாஸ்து தோஷமாக இருந்தாலுமே அதை நீக்கி நேர்மறை சக்தியை அதிகரித்து தருவதோடு வியாபாரத்தில் லாபம், தொழிலில் வளர்ச்சி தரக்கூடியது. வாஸ்து பிரமிடை உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்தது ஆமை. ஆமை சிலை வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கி நல்ல ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், செல்வ செழிப்பையும் தரக்கூடியது. இந்த ஆமை சிலையை வீட்டோட கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் வைக்கலாம். அடுத்ததாக குதிரை லாடம். குதிரை லாடம் உங்கள் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயில் மாட்டி வைப்பதன் மூலம் எதிர்மறை சக்தி, தீய சக்திகளை வரவிடாமல் தடுக்கும். அது மட்டுமின்றி அனைத்து வித நன்மைகளும் அதிர்ஷ்டத்தையும் வரவழைத்து தரக்கூடியது. இந்த ஐந்து வித வாஸ்து பொருட்களுமே வாஸ்து தோஷத்தை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம், சகலவித சௌபாகியங்களும் தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.